ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது ஃபோர்த் சம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான். இந்த சம்முக்கு தேவையான ஃபார்முலா வந்து என்னென்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்டுக்கு, அவ்வளோதாங்க. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் டூ பி சி ப்ளஸ் டூ சி ஏ. ஆக்சுவலாக ரைட் சைடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம அது லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி மாற்றணும். ஒன்றும் இல்லைங்க, சம் எழுதிக்கலாம். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 25z ஸ்கொயர் ப்ளஸ் 12xy ப்ளஸ் 30yz ப்ளஸ் 20xy 20xz. ஓகே, இதை வந்து 4 தான் இருக்கு, அப்போ என்னது 2x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதை 3y ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இது 5z த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து 2 இன்ட்டு 2x 3y-ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 30 டூ இன்ட்டு 3y 5z-ன்னு எழுதலாம். அடுத்தது 2 இன்ட்டு 5z 2x-ன்னு எழுதிக்கலாம். அப்போது என்ன எழுதலாம், 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 5z த ஹோல் ஸ்கொயர், தட்ஸ் ஆல். ஓகே, இதான் இது சப்டிவிஷன் நம்பர் 1. அடுத்தது சப்டிவிஷன் நம்பர் 2 பாருங்கள். ஒன்றும் இல்லை, கொஸ்டின் மட்டும்தான் எழுதுகிறேன். 25x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 9z ஸ்கொயர் மைனஸ் 2xy சாரி 20xy ப்ளஸ் 12yz மைனஸ் 30xz. இங்கே பாருங்கள், எந்த இடத்துல ப்ளஸ் இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே தான் ப்ளஸ் இருக்குது. அப்போது இதுதான் என்னது, ரெண்டு இடத்துலையும் மைனஸ் மைனஸ் வரும், மற்ற ரெண்டுமே என்னது தான் ப்ளஸில் வரும். ஓகே, டன். அப்போ ஒய்யும் ஜட்டு தான் என்னது, ஒய்யும் ஜட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ் சிம்பிள் போடணும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து 5x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதை வந்து ஒய்க்கு, அப்போது மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3z த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 5x மைனஸ் 2y, அடுத்தது ப்ளஸ் 2 இன்ட்டு 5x சாரி 5x கிடையாது மைனஸ் 3z பாருங்கள், மைனஸ் 2y மைனஸ் 3z, அடுத்தது ப்ளஸ் 2 இன்ட்டு 5x இன்ட்டு மைனஸ் 3z, தட்ஸ் ஆல். இப்போது இது என்ன எழுதிக்கலாம், ஏ இதை வந்து 5x மைனஸ் 2y மைனஸ் 3z த ஹோல் ஸ்கொயர், தட்ஸ் ஆல். இது கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிக்கணும். இங்கே எங்கே வந்து ப்ளஸ் வருதோ அந்த ரெண்டு சிம்பிள் தான் எனது மைனஸ். ஓகே, தட்ஸ் ஆல், தேங்க்யூ.